இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கும். பச்சை வாசனை போயிருச்சா? நல்ல வாசனை வருது. இப்போ இந்த கொஸ்து பொடியை சேர்க்கிறோம். கொஸ்து பொடி இது எவ்வளோ ஸ்பூன் போடுவீங்க? 4 ஸ்பூன் போடுவேன். இதுதான் இதனுடைய டேஸ்ட்டுக்கான விஷயம் இல்லையா? கடலை மாவு 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன் போட்டு கலந்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். கரைச்சி வச்சுருக்கோம். அதை நீங்கள் இதோடு சேர்க்குறீங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வெல்லம் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இல்லையா? வந்துருச்சு. இப்போ வெல்லம் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு. இப்போ இறக்கக்கூடிய பதத்துக்கு வந்துருச்சா? ஆ, வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம தேங்காவை இதை பொறிக்க போகிறோம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தேங்காவை பொறிச்சுட்ருங்க. நல்லா லைட் ப்ரௌன் வரணும். இந்த கலர் வந்ததும் நம்ம அதில் சேர்த்துடலாம். திருப்பி இப்போ பொட்டுக்கடலை பொறிச்சு போடணும். இல்லை, இந்த கொஸ்துக்கு ஒரு 2 ஸ்பூன் போடலாம். இதுவும் நல்ல ப்ரௌன் கலராக வரணுமா? ஆமாம், லைட் ப்ரௌன் வந்ததும் போட்டுருக்கோம். போட்டுடலாம். எடுத்து இப்போ எடுத்து போட்டுடலாமா? இப்போ கொஸ்து ரெடி ஆயிடுச்சு. கொஸ்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம். இப்போ கரிசியாக கொத்தமல்லி தழை தூள் மேலே போட போகிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இல்லையா? ஆமாம். இப்போ இட்லியோட இந்த கொஸ்தை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கும்பகோணம் கொஸ்து இட்லியோட கொஸ்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதாவது அந்த மசாலா ஃப்ளேவர் தான், அந்த தனியாவும் கடலைப்பருப்பும் அந்த வரமிளகாயோட வறுத்து போட்டு திரிச்சது வந்து நல்லெண்ணெயோடு சேர்ந்து பிரமாதமாக இருக்குது. அதுக்கு நடுவில் சாப்பிடும்போதே வந்து அந்த பொரிச்சு போட்ட தேங்காய், பொறிகடலை, அதோடு சேர்ந்த கொண்டக்கடலை, இதெல்லாம் கடிக்கும்போது தனி ஃப்ளேவர் தருது. உண்மையிலே இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டங்களுக்கு இந்த கொஸ்து வந்து பிரமாதமாக இருக்குங்க. கும்பகோணம் பித்தளை பாத்திரங்கள் இது ரொம்பவே பிரபலங்க. எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய இந்த பட்டறைகள் எல்லாமே பித்தளை பாத்திரங்கள் செய்யக்கூடிய பட்டறைகள் தான். இங்கே பித்தளை குடங்கள், பித்தளை தவளை பானைகள், பித்தளை அண்டாக்கள் செய்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்மக்கிட்ட பித்தளை பாத்திரங்களினுடைய பயன்பாடு அதிகமாகவே இருந்தது. எவர் சில்வர் பாத்திரங்கள் வந்த பிறகு இந்த பித்தளை பாத்திரங்களுடைய பயன்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. ஆனாலும் கல்யாண சீர்வரிசை பாத்திரங்களில் இந்த பித்தளை பாத்திரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால இந்த பித்தளை பாத்திரங்களுக்கான மவுசுகள் இருக்கத்தான் செய்யுது. சரி, இந்த பித்தளை பாத்திரங்களை இவங்க எப்படி செய்கிறாங்க பார்த்துடலாமா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குடம், பித்தளை குடம். பித்தளை குடம், பித்தளை குடம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எப்படி வரும்? பித்தளை தனியா இந்த வார் இருக்கு பாருங்க, அந்த வார் ஷீட் மாதிரி தனியா வரும். ஷீட் தனியா வரும், அது சவுண்ட் வெட்டிக்கிறது. வெட்டிக்குவீங்க? உங்களுக்கு என்ன அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. இதுக்கு நாலஞ்சாவது விழுவோம். வெட்டிக்கிட்டு அந்த சைஸுக்கு அந்த மாதிரி வெட்டி வளைச்சி வெல்டிங் பண்ணி இது பண்றது. இப்போ வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய தலைப்பகுதி தனியாக பண்ணுவீங்க, தனியாக இது தனியாக அடிப்பீங்க, அப்புறம் உடம்பு தனியாக அடிப்பீங்க, அப்புறம் கீழே உள்ள அடி அடி தனியாக அடிப்பீங்க, அப்புறம் மூணையும் ஒன்றா சேர்ந்து வெல்டிங் பண்ணிடுவீங்க இல்லையா? இந்த வெல்டிங் பண்ணதுக்கு பிறகு தலை வைப்பீங்களா இதுக்கு? அதுக்கடுத்து லாஸ்ட்டாக தான் இது கம்பி. கம்பி மேலே தலை, இது எல்லாமே பித்தளையில் தான் செஞ்சது தான். எல்லாமே பித்தளை தான். எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த பித்தளை பாத்திரம் செய்கிறீங்க? 15 வருஷம். நீங்கள் பித்தளை குடம் பண்ணுறீங்க, வேறு என்ன பண்ணுவீங்க? தவளை பானை. தவளை பானை, அப்புறம் பொங்க பானை. பொங்க பானை, இந்த மாதிரியான வகை வகையான பானைகள். சைஸ் வாரியாக பண்ணுவீங்களா? சைஸ் வாரியாக. பெரியது, சின்னது, எந்த சைஸ் வேணாலும் பண்ணலாம். எந்த சைஸ் வேணாலும் பண்ணலாம்.
இந்த பித்தளை பாத்திரம் கும்பகோணத்துல தான் ரொம்ப ஃபேமஸ் ஆமா ஆமா உங்க ஊர்ல தான் கும்பகோணத்துல தான் நல்ல ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ் என்னென்னது முள்ளு முருங்கையில வடை சார் இது முள்ளு முருங்கையில வடை முருங்கையில பூரி பூரின்னு சொல்லலாம் பூரின்னு சொல்லலாம் வடைன்னு சொல்லலாம் எப்படினு சொல்லலாம் ஓகே இது என்னெல்லாம் சேர்ந்து செய்யறது இது வந்து இட்லி அரிசி இருக்கு புழுங்கு அரிசி இட்லி அரிசி அரிசி முள்ளு முருங்கையில தூதுவளையில சுக்கு மிளகு சித்தரத்தை எல்லாமே கலந்து சேர்த்து பண்றது அரிசியை வந்து ஊற வச்சிடணும் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிடணும் சரி அரிசியை ஊற வச்சு இட்லி ஆட்டுறோம்ல உடக்கல்ல அந்த மாதிரி ஆட்டிடணும் இந்த இலையெல்லாம் நாரெல்லாம் எடுத்துடணும் நாரெல்லாம் எடுத்துட்டோம்னா சுத்தமாயிரும் இலை இந்த தூதுவளையில இந்த முள்ளு முருங்கையில போட்டு ஆட்டிடணும் ஆட்டி முடிச்சு உப்பு தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதான் போட்டு அதுக்கப்புறம் ஆட்டி முடிச்சுன்னா சுக்கு மிளகு சித்தரத்தெல்லாம் மிக்சியில பவுடர் அடிச்சிட வேண்டியது பவுடர் ஆக்கி இந்த மாவுல கலந்துட வேண்டியது கலந்தா இந்த மாதிரி மாவு மாதிரி கட்டி ஆகும் ஓகே கட்டி ஆகணும்னா இந்த மாதிரி தட்டி தட்டி போட வேண்டியது தட்டி தட்டி போடலாம் ஆமா தட்டி தட்டி போடலாம் முள்ளு முருங்கை இலை பூரி சுட சுட இருக்கு இதை அப்படியே டேஸ்ட் பார்க்க போறேன் இந்த சுக்கு மிளகு அதனுடைய காரம் இருக்கு அதோட அந்த இலை முள்ளு முருங்கை இலையினுடைய அந்த வாசனை அரிசி மாவுனுடைய ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து அதுக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த பொடி பொட்டுக்கடலை பொடி ஒரு சின்ன காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கு கும்பகோணத்தோட குதூகலம் இத்தோட முடியலைங்க இன்னும் கும்பகோணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாத்தையும் நாளைக்கு பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் பாய்அப்படியா இரு இப்பவே உங்க ரெண்டு பேர் பத்தி அப்பாட்ட போய் சொல்றேன் ரசம் நான் பண்ணது